ஹலோ விவர்ஸ் முப்பத்தி எட்டாவது வருடமாக வரக்கூடிய குரோதி வருடத்தில் வருகின்ற ஆடி மாதத்தில் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது அதில் முதன்மையாக பாத்தீங்கன்னா சூரியன் கடகராசியில் பயணம் செய்து நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார் இதன் மூலமாக ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிறத தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் இல்லையா அந்த வகையில் தான் ரிஷபராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராயன் நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா வானத்தில் தெரியக்கூடிய நிலவோட ஒளியை பார்த்து இந்த திருமந்திரத்தை மனதார பார்த்தீங்கன்னா மூன்று முறை உச்சரித்துக்கோங்க இதன் மூலமாக மன தெளிவானது உங்களுக்கு கிடைக்குங்க மன குழப்பம் நீங்கள் ஆரம்பிக்குங்க தெளிவான ஒரு சிந்தனையோடு எதை செய்தாலும் செய்துட்டு வருவீங்க அதன் மூலமாக காரிய வெற்றியும் உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று கடகராசிக்கு பார்த்திங்கன்னா சூரியன் பயணம் செய்ய போகிறார் அதனைத் தொடர்ந்து பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் அமர்ந்து நமக்கு சில சுபமான அசுபமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிஷபராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறார் ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாக கலவையான பலன்களை சந்தித்து இருந்திருப்பீங்க தொழில் ரீதியாக சில இடங்களில் முன்னேற்றம் கிடைத்து இருந்தாலுமே சில இடங்களில் நஷ்டமானது அவ்வப்போது ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க ஸோ இது மாதிரியான சில சூழ்நிலைகளில் தான் ரிஷபராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டு இருந்தீங்க ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஒரு ராசியில் சூரியனுடைய பயிற்சியானது நடக்கப் போகிறது இல்லையா இனி வரப்போகின்ற நாட்கள் ரிசபராசி அன்பர்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கப் போகிற இதன் காரணமாக ஆடி மாதத்துல உங்களுடைய எந்த ஒரு வேலையிலையுமே நல்ல முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ரிசபராசி நேயர்கள் கடந்த மாதத்தில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு காரியத்தில் தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரிங்க அந்த விஷயங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தொடங்க ஆரம்பிங்க அதாவது சரியாக சொல்லணுன்னா பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்தில் மீண்டும் இறங்கலாங்க ஒரு சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டையே கூட கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றோங்க அதே போல் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோங்க ஆனால் ஏதாவது ஒரு தடையானது ஏற்பட்டு விடுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில இடங்களில் காசு கேட்டிருப்பீங்க அந்த இடங்களில் இருந்து உங்களுக்கு காசு கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதம் கூட பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற இந்த ஆடி மாதத்தில் சரியாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன் பயனானதே கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்படி காசுன்னு மட்டும் கிடையாதுங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு எதில் தடைகள் ஏற்பட்டிருந்தாலுமே பரவாயில்லைங்க அந்த விஷயங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் செய்து பாருங்க நிச்சயமாக அந்த தடைகளை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க முக்கியமாக தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் எனக்கு முடக்க நிலையாகவே இருந்து கொண்டு இருந்தது ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு ஆனால் என்னால் பண்ண விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நான் செய்த முயற்சிகளும் எனக்கு தொடர்ந்து தோல்வியவே தந்து மூலமாக ரொம்பவே மன நேயர்கள் கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க சோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் மனம் தயங்காமல் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே விஷயத்தை இந்த ஆடி மாதத்தில் தொடங்குங்க நீங்க எந்த அளவுக்கு முழு முதற் முயற்சியோடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அந்தளவிற்கு உங்களுக்கான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க கொடுங்க ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் தொடங்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ ரிஷபராசி நேயர்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு எது தடையாக இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை இந்த ஆடி மாதத்தில் செஞ்சு பாருங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியுங்க அப்படி நடந்திருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க மேலும் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய சாதனையை படைக்கக்கூடிய வகையில் ரிசவராசி நெயர்கள் திறமையாக செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது ஒரு சில ரிசவராசி நெயர்கள் பின்னடைவையும் சந்தித்து இருந்திருக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே அதே நிலையிலேயே இருந்திருப்பீங்க இந்த மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா அடுத்த மாசமும் அதே பத்தாயிரம் ரூபாயே இருந்திருப்பீங்க குறையவும் செஞ்சுருக்காது ஏறவும் செஞ்சிருக்காது ஆனால் தேவையில்லாத சில செலவுகள் மட்டும் வந்துட்டே இருந்திருக்குங்க ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்து கொண்டு இருந்த ரிசபராசி நேயர்களாகவே இருந்தாலும் சரிங்க இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல முக்கியமான திருப்பங்களானது வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் கடினமாக

சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சக ஊழியர்கள் உங்களை பார்த்தீங்கன்னா மதிப்போடு நடத்துவார்கள் இது மனதிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க கொடுங்க ஒரு அவங்க மதிப்பதன் மூலமாக உங்களுக்குள்ளேயே இன்னுமே அதிகப்படியான தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோடு நீங்க செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லோருமே உங்களை இப்போது வியப்போடு பார்ப்பாங்க அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி உங்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை பார்த்தீங்கன்னா பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய வருமானமானது அதிகரிக்கும் சேமிப்புல அக்கறை காட்டுவீர்கள் கணிசமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை அமைகின்ற பட்சத்தில் பொருளாதார ரீதியாக நிச்சயமாக முன்னேற்றமானது கிடைக்குங்க என்னதான் நம்ம பணத்தை சம்பாதித்தாலுமே அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இதெல்லாமே கிடைக்காமலேயே இருந்து கொண்டு இருக்கும் ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சில சூழ்நிலைகள் வந்துவிடுங்க ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் ரிசபராசி நேயர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனையும் நீங்க போகிறது நீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கலாம் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு தற்போது குடும்பத்தில் சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க திடீர் திடீர் என்று தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய வின் செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா சேமிப்பதில் எப்படி நம்ம சேமிக்கலாம் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்ககிட்ட வந்து ஒரு நூறுரூபா இல்லைன்னா இந்த மாதத்துல ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வீட்லேயே வச்சுருக்க கூடாது அதுவே அந்த பணத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேங்க்கில் வைக்கும்போது போது அதற்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் வீட்டில் இருந்தால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்காது இல்லையா அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பணத்தை நம்ம அப்படியே பேங்க்கில் வைப்பதோடு ஒரு எஃப்டியில் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு இன்னுமே கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து சாதாரணமாக பேங்க்கில் நம்ம வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் வைக்கிறத விட எஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி தரும் ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன பிளான் பண்ணி எப்படி சேமிக்கலாம் எப்படி நம்ம வந்து இப்போ இருக்கிற பணத்தை வந்து அதிகப்படியாக அதை நம்ம ஆக்கலாம் அப்படிங்கிற சில யோசனைகளையும் பார்த்தீங்கன்னா மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல சில முடிவுகள் செஞ்சு நீங்கள் பணத்தை சேமியுங்க குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும் உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க மேலும் கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இருவருமே புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் குடும்பத்திற்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனையில் இருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனையில் இருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு உங்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்போடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா பயணங்கள் சென்று வருவீங்க இது எல்லாமே மனதிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ரிசவராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காம மகாலட்சுமி தாயார நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க குடும்பத்துல சுபிச்சம் உண்டாகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ